இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு சன் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. அது என்னென்னா ஒரு மூவியை பற்றிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அதில் வந்து யார் ஹீரோ அப்படின்னா வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு, நடிக்க போகிறாரு. அதில் யார் வந்து டைரக்ட் பண்ணுறவர் அப்படின்னா வந்து நம்ம கோலமாக கோயிலா டாக்டர் அப்படின்ற ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்த நம்ம பீஸ்ட் படத்தை இயக்கி கொண்டு இருக்கும் நமது நெல்சன் திலீப் குமார் அவர்கள் தான். இந்த படத்துக்கு யார் மியூசிக் போடுறா அப்படின்னா வந்து நம்ம அனிருத். அனிருத் வந்து ரஜினிக்காக தர்பார் பண்ணுற படத்தில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணார். நெல்சன் அவர்கள் டாக்டர் படத்தை வந்து எப்படி இயக்க போகிறாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அது வந்து ஒரு வெற்றி படமாக்கிட்டாரு. டாக்டர் படம் நல்லா இருந்தால் தான் பீஸ்ட் படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து இருந்தாங்க. பீஸ்ட் எப்படி இருக்க போதுன்ற எதிர்பார்ப்பில் இருக்குது நமக்கு. தலைவரோட 169வது படத்தை வந்து இயக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இன்னும் எதிர்பார்ப்பு வந்து அதிகப்படுத்திருக்காங்க. நெல்சன் திலீப் குமாரோட படங்கள் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரி, ஒரு வித்தியாசமான கதைக்களங்களில் தான் இருக்கும் அப்படின்றதுனால தலைவரை வச்சு அவர் எப்படி இயக்க போகிறாரு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து டார்க் காமெடிலாம் வந்து அதிகமாக அவருடைய படங்களில் இருக்கும். தலைவரோட கடைசி படமான அண்ணாத்தை வந்து ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது. அதெல்லாம் உடச்சிட்டு இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து ஆகணும் அப்படின்னு வந்து ப்ரே பண்ணிக்குவோம். பீஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து அரபி குத்துக்காக 14 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டதுக்கே ஊரே ட்ரோல் பண்ணிட்டு தெரியுறாங்க, இது அங்கே இருந்தது இங்கேருந்து எடுத்தது அதெல்லாம் நமக்கு தேவை. நம்ம 14 வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், அந்த சாங்கை ஃபுல்லாக கேட்குறோம், அதை வந்து ஒரு ரிவ்யூவாக போடுறோம். சரி, வீடியோ கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. பை.